குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் மகாவிஷ்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறு செய்பவர்கள் மீதும் அன்பு காட்டுவது எப்படி, இந்த பக்குவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பக்குவன்றது அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல நிலையில், ஒரு நல்ல புரிதலில், ஒரு நல்ல ஞான தெளிவில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மென்டாலிட்டியில் செயல்படுவாங்க. அவங்க ஒருத்தங்க தவறே பண்ணாலும் கூட, சரி என்ன தப்பு தானே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக அடுத்த செகண்ட் வந்து அவங்க மேலே மறுபடியும் சாஃப்ட் கார்னர் கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் எல்லாருனாலையும் இப்படி நடந்துக்க முடியாது. இது காரணம் என்னன்னு வந்து தெரியுங்களா? இதுக்கு காரணம் பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அதனுடைய அடிப்படை ஒன்று இருக்குது. அவங்களால ஏன் ஒரு ஞானம் பெற்றவர்களால் ஒருத்தங்களை ஈஸியாக பார்க்க முடியுது, தவறுகளை கூட ஈஸியாக மன்னிக்க முடியுது, பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான மனிதனால் ஏன் அதை ஏற்றுக்க முடியலனா, அதுதான் மனிதனுக்கும் மகான்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். மகான்கள் என்பவர்கள் முதலில் யார்? இருப்பதை இருப்பது போன்று, உள்ளதை உள்ளதாக அப்படியே புரிந்து கொள்பவர்கள் தான் மகான்கள். வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஸ்பெஷல் பவர்ஸ் அவங்களுக்குள்ளே வந்துருச்சுன்றதுனால அவங்க மகான்கள் கிடையாது. ஸ்பெஷல் பவர்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியில் இல்லை உங்களுடைய புரிதலில் மனம் ஒருநிலைப்படும் போது கிடைக்கக்கூடிய அதெல்லாம் இப்போ போனஸ் பெனிஃபிட்ஸ் தானே தவிர, ஆனால் இந்த மனம் நிம்மதியாக இருப்பதற்கு இந்த பவர்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. விவேகானந்தருக்கு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஞான தெளிவு பெற்றதுக்கப்புறம், நான் கற்றுக்கிட்ட மொத்த சித்திகளையும் மொத்த சித்துக்களையும் உனக்கு கற்றுத்தரேன் வா கற்றுக்கோ அப்படின்னதுக்கப்புறம் விவேகானந்தர் என்ன சொன்னார்னா, அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அதோட பெரிய விஷயத்தை தான் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஞான தெளிவே எனக்கு போதுண்டு போயிட்டார். ஏன்னா அந்த பவர்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார். இது கேட்கிறதுக்கு பிரம்மாண்டமாக தெரியும், ஆனால் உண்மை என்பது அதுதான். ஞானம் என்ற ஒன்று ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் வேறு எதுவுமே இந்த உலகத்தில் பெருசாக தெரியவே தெரியாது. ஞானம் என்பது ஒரு 5 செகண்டில் கிடைக்கக்கூடிய விஷயம். ஒரு 5 செகண்டில் பிடிச்சிடலாம். அதை எப்படி பிடிக்கணும் அப்படின்றதுக்கு தான் சில வழிகள்லாம் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அந்த வகையில் ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்க, அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், இல்லை கட்டின மனைவியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், தவறு பண்ணும்போது படார்னு நமக்கு கோபம் வருது. அது நம்மளோட இயல்பு தான். ஆனால் கண்டினியூவாக ஒருத்தங்க தவறு பண்ண நம்மளால் அவங்க மேலே வந்து அன்பு என்பதை காட்ட முடியாமல் போகுது. அதுக்கு காரணம் என்ன வந்து தெரியுங்களா? அது காரணம் என்னென்னா, நம்ம இன்னும் அதற்கு தகுந்த புரிதலுக்கு நம்ம வரலன்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய புரிதலை மாற்றிக்கொண்டு விட்டோமானால் அவர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த கோபம் வெறுப்பு என்பது ஆட்டோமேட்டிக்காகவே காணாமல் போய்டும், ஆட்டோமேட்டிக்காகவே மறைஞ்சிடும். அதை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். தவறு என்பது அவர்கள் மட்டும் செய்கிறதில்ல, நம்மளும் தான் நம்ம வாழ்க்கையில் தவறு பண்ணிகிட்ருக்கோம். தவறு பண்ணாதவங்க அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தவறுகள் செய்வதனால் மட்டும்தான் நம்ம மனிதர்களாக இருக்கிறோம். தவறுகளே செய்யலை அப்படின்னா நம்ம எப்பயோ மகான்கள் ஆகியிருப்போம், இறைநிலைக்கு நம்ம போயிருப்போம். அப்போது மனிதர்களாகவே நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற வரைக்கும் தவறுகள் என்பது வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். தப்பாக இருக்கட்டும், தவறாக இருக்கட்டும், எதாக வேணாலும் இருக்கட்டும், அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் தவறு செய்தால் அதை திருத்தி கொள்ள முயற்சி செய்கிறான், அவங்கிட்ட வந்து ஒரு ட்ரை இருக்குது, அதற்குண்டான முயற்சி இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக அவர்களை மன்னிக்கலாம். நம்ம எல்லாரும் ஒரே மனித இனம்தான். கலர் வேறையாக இருக்கலாம், பேர் வேறையாக இருக்கலாம், இல்லை நம்மளோட இனம் வேறையாக இருக்கலாம், எது வேணாலும் வேறையாக இருக்கலாம், ஆனால் நம்ம மனிதர்கள் என்பதில் எல்லாருமே ஒன்றுபட்டவர்கள். அப்படி இருக்கிறப்ப தப்பு எல்லாருமே பண்ணுறோம் அப்படின்றப்ப அது என்ன அவங்கள மட்டும் பிரித்து பார்க்குறது? அந்த பர்டிகுலரான ஒரு மிஸ்டேக் வேணால் உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ பண்ணியிருக்கலாம், நீங்கள் அதே மாதிரி ஒரு தவறோ இல்லை அதே மாதிரி ஒரு மிஸ்டேக்கோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணாமல் இருக்க வாய்ப்பே இல்லையா? அவங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக நீங்கள் அவங்கள அடக்கி அழுவீங்களா? அப்படி கிடையாது, அது தேவையே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல தவறுகள் எல்லாரும் செய்கிறது சகஜம்தான் அப்படின்ற அந்த புரிதலுக்கு முதல்ல நீங்கள் வரணும். அந்த புரிதலுக்கு வந்துட்டிங்கனாவே எதற்குமே ஒரு ஏர்ஜ் இருக்காது. அந்த அர்ஜ் அந்த இல்லைனாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த படபடப்பான டென்ஷனான அந்த ரியாக்ட் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கம்ப்ளீட்டாக குறையாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்கள் புரிதல் பக்குவம் பெற அடுத்தடுத்த கட்டம் மெச்சூர் ஆகிக்கிட்டே நீங்கள் போவீங்க. அப்போது தவறு என்பது எல்லாரும் செய்யக்கூடியது தான். அடுத்து, இந்த மனித வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. பிறந்தவுடனே இறக்கக்கூடிய அந்த டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு இறுதி சடங்கு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய ஞானம் மாதிரி உலகத்திலே எங்கேயும் கிடையாது. ஸோ அதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு டீட்டெயில்டான வீடியோ பேசியிருக்கேன்.
இவ்வளவு புரிதலும் இருந்தும் கூட மனிதன் பிறந்ததும் ஒரு குறிப்பிட்ட வருடங்களில் இறந்து விடுகிறான் என்று தெரிந்தும் கூட, நிலையற்ற வாழ்வு என்றும் தெரிந்தும் கூட, நம்மளுடைய உடல், நம்மளுடைய அந்த அழகு, நம்மளுடைய அந்த கலர் எதுவுமே நிரந்தரமானது கிடையாதுன்னு தெரிந்தும் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு உயிர் உங்ககிட்ட உறவாட வருது. அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கட்டும், ஒரு உயிர் உங்கள் மேலே உங்கள் கூட உறவாட வருது அப்படின்னா அவங்க உண்மையாகவே பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை ஈஸியாக மன்னிக்கலாம். ஏன்னா மன்னிக்கிறவன் தான் மாபெரும் மனிதன். அதுக்காக நீங்கள் மிகப்பெரிய மகான் நான் சொல்ல வரல, ஏன்னா நீங்களும் அந்த தவறுகளை நீங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க. அப்போ என்னென்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். உங்களுக்கு தெரிந்த தவறுகள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சேஃபான பிளேஸில் இருக்கீங்கன்றது கிடையாது. அந்த தவறுகள் என்றைக்காவது அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா இவ்வளவு நாள் நீங்கள் கட்டி காப்பாற்றிய அந்த மரியாதையும் அந்த ஒரு ரெப்யூட்டேஷனும் உங்களுக்கு உடஞ்சி சுக்குநூறாக போயிடும். அப்போ என்ன பண்ணால் கிவ் அண்ட் டேக் பாலிசி, அந்த புரிதலில் நீங்கள் வந்துடுங்க. சரி, தவறுகள் பண்ணுறது சகஜம்தான். அதே சமயத்தில் அவங்க தவறு பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பாம்பு சும்மாவே சீராமே இருந்ததுன்னு வைங்க, வரவன் போகிறவெல்லாம் தூக்கி போட்டு விளையாடுவான், பாம்பை காயப்படுத்துவான், சில நேரத்தில் ரத்தம் வர அளவுக்கு பண்ணிடுவோம், உயிரே கூட போயிடும் சில நேரத்தில். அப்போ அந்த பாம்பு என்ன பண்ணும், மற்றவங்கள கொத்தாம தான் இருக்கணுமே தவிர சில நேரங்களில் அதனுடைய குணத்தை அப்பப்போ காட்டணும். அந்த சீறி எழக்கூடிய அந்த குணத்தை நீங்கள் காமிச்சிங்கன்னா தான் அந்த ஒரு பயம் என்பது மற்றவர்களுக்கு இருக்கும். ஆனால் அதுவே உங்களுடைய கம்ப்ளீட் லைஃபாகவும் மாறிடக்கூடாது. எப்போ எப்போ எதை எதை எடுத்து காட்டணுன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் மெச்சூரிட்டி, அதுதான் வாழ்க்கை அப்படின்றது. இதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு மனிதர்கள் தவறு பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவர்கள் திருத்துவதற்கு நீங்கள் சான்ஸும் கொடுக்கணும், மன்னிக்கக்கூடிய பக்குவத்திலையும் இருக்கணும், அதை அவங்களுக்கு விளக்கக்கூடிய மெச்சூரிட்டிலையும் நீங்கள் இருக்கணும். அதே சமயத்தில் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்றதுனால நீங்கள் தவறே பண்ண மாட்டீங்கன்றதெல்லாம் கிடையாது. உங்கள் மனம் ஒரு செகண்டில் உங்களை தவறு பண்ண வச்சிடும், அப்படியே இழுத்துட்டு போயிடும். அப்பேற்பட்ட மாயையானது அந்த மனம், ஈஸியாக கொண்டு போய் எங்கேயாவது கோர்த்து விட்றோம் உங்களை. அப்போ என்ன பண்ணும், நீங்களும் உங்கள் மீது கவனமாக இருந்து கொண்டே இருக்கணும். கான்சியஸ்னஸ்லேயே இருந்தீங்கன்னா தவறு செய்பவர்களை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணுன்ற அந்த ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு வராது. ஃப்ரீயாக பார்ப்பீங்க இந்த உலகத்தை, இருக்கமே இல்லாமல் இருப்பீங்க. அந்த ஞான தெளிவுன்றது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடுங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட். இந்த மென்டாலிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒருத்தங்க மேலே அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது, ஈஸியாக கிவ் அண்ட் டேக்கில் போவீங்க. என்ன ஆனாலும் நிரந்தரமற்ற வாழ்க்கை எங்கேயே இருந்தாலும் ஒரு கட்டத்தில் போய் முடிய போகுது. சரி, அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்குது, நம்மளுக்கும் ஒரு தேவை இருக்குது, நம்மளை ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து சேர்ந்துருக்காங்க, நம்மளும் அவங்கள சார்ந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும். இந்த ஒரு புரிதலும் நம்மளுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த வாழ்க்கை மிக சிறப்பானதாக, மிக அழகானதாக, ஒரு மிகச்சிறந்த பூந்தோட்டமாக இருக்கும். எந்த ஒரு டென்ஷனும் கவலையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வீங்க. வாழ்க்கையினுடைய பல சூட்சமங்களில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சூட்சமும். இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா தவறு செய்பவர்கள் மீதும் தாராளமாக நீங்கள் அன்பு காட்டலாம். ஏன்னா அந்த புரிதல் உங்களுக்குள்ளே இப்போ வந்துருச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்கார்ந்து இந்த வீடியோவை ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.